அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டவ் தியரி. சார்லஸ் ஹச் டவ் என்பவர் 1900s 1902 இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படிங்கிற பத்திரிகையில் வந்து ஆர்டிக்கல் எழுதிட்டு இருந்தார். அந்த ஆர்டிக்கிளோட தொகுப்பு தான் டவ் தியரி அப்படிங்கிறது. அந்த ஆர்டிக்கிளோட முக்கியமான குறிக்கோள் என்னென்னா, மார்க்கெட்டோட மூமெண்ட்டாக கண்டுபிடிக்கிறது தான். இப்போ ஒரு தடவை வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து இன்னொரு அடுத்த ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஒரு தடவை வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது ரிவர்சல் வந்து அப்ரூவ் ஆகிற வரையும் அந்த ட்ரெண்ட் வந்து எக்ஸிஸ்டில், அதாவது ட்ரெண்ட் வந்து இன்னும் கண்டினியூஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த டவ் தியரியில் ஒரு நாலு பாயிண்ட் எடுத்து இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று இந்த ஆவரேஜஸ் டிஸ்கவுண்ட் எவ்ரி திங் அப்படின்னா, அதாவது மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டோட இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, அதோட ரெண்டு மூணு நாள் ஆவரேஜ் வந்து ஆவரேஜ் இப்போ ஆவரேஜ் பண்ணி அதோட ப்ரைஸ் வந்து ப்ரைஸில் எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அதோட முதல் முதல் இந்த ஆவரேஜஸ் டிஸ்கவுண்ட் எவ்ரி திங்கிறதோட அர்த்தம். அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த மார்க்கெட் கேஷ் த்ரீ மூமெண்ட்டு. த்ரீ மூமெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மார்க்கெட்டும் வந்து ஒரு ட்ரெண்டு, மூணு ட்ரெண்ட் இருக்கும். ஒன்று வந்து ப்ரைமரி ட்ரெண்டு, அதாவது அது லாங் டேர்ம், ஒரு வருஷத்து இப்போ மேலே பல வருஷங்களுக்கு போகிற ட்ரெண்டு. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து இன்னொரு ஒரு சின்ன ட்ரெண்டு, மீடியம் ட்ரெண்டு, அதாவது அந்த பெரிய ட்ரெண்டுக்குள்ளே இந்த ட்ரெண்ட் வந்து மேலேயும் கீழேயும் போகும். அது எப்படி அப்படின்னா, ஒரே நிமிஷம் நோட் பண்ணி காமிக்கிறேன். இதான் வந்து அதாவது பல வருடங்கள் போகிற அப் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ என்பசிஸ் பல வருடங்களில் அப் ட்ரெண்ட் இருக்குது. இது வந்து ப்ரைமரி ட்ரெண்டு. ஆனால் இதுக்குள்ளேயே பாருங்கள், இது ஒன் டே சார்ட்டில் பார்த்தோம்னு தெரியும். இதுக்குள்ளேயே பாருங்கள், ஒரு அப் ட்ரெண்டுக்குள்ளே ஏகப்பட்ட இந்த இடம்லாம் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து போகுது, சிங் கீழே வந்து மேலே போகுது. இது வந்து மீடியம் ட்ரெண்டு. ரெண்டாவது இதை விட இந்த மீடியம் ட்ரெண்டுக்குள்ளே இன்னொரு ட்ரெண்ட் இருக்கும், ஸ்விங் இருக்கும், மேலே போய் கீழே வரும். அது மாதிரி வந்து ஒரு மூணு விதமாக த்ரீ ட்ரெண்டு, மூணு விதமாக மூமெண்ட் இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது மூணாவது வந்து ப்ரைஸ் அண்ட் வால்யூம். ப்ரைஸ் அண்ட் வால்யூம் அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு அப் ட்ரெண்டில் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுதுன்னா வால்யூமும் டவுன் ஆகும். எப்போதுமே வந்து ப்ரைஸும் வால்யூமும் ஒரே சிங்க்ரனைசஸ், அது ஒரே நேர்கோட்டில் போகணும். அப்படி இல்லாமல் ப்ரைஸ் வந்து அதிகமாகுது, வால்யூம் வந்து கம்மியாகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் வந்து ஸ்ட்ரென்த் வந்து இல்லை, அது ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிட்டு இருக்குது, வால்யூம் அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னாலும் அந்த டவுன் ட்ரெண்டும் வந்து ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு வந்து உதாரணமாக இங்கே ஒன்று எஸ் பேங்க் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், நிறைய இடம் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் அதிகமாகுது, வால்யூமும் அதிகமாகிருக்கு. அப்புறம் இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள், இந்த இடம்லாம் ப்ரைஸ் வந்து நல்லாவே அதிகமாகிருக்கு. அந்தளவு வந்து வால்யூமும்
இந்த இடத்துல பாருங்க, ஹை ஹையில் ப்ரைஸ் நல்லாவே அதிகமாகிருக்கு, ஆனால் வால்யூம் வந்து அதிகமாகலை. உடனே வந்து ட்ரெண்ட் வந்து அப்படி ரிவர்சல் ஆகிருக்கு. ரிவர்சல் ஆனவுடனே கீழே வந்து வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ஆனால் வால்யூம் அதிகமாக இருக்குது. உடனே என்னென்னா இங்கே வந்து அக்குமுலேஷன் நிறைய நடந்திருக்கு. இங்கே வரும் அக்குமுலேஷன் நிறைய நடந்திருக்கு. அதனால் இப்போ இப்போ தற்காலிக சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 100 லோவிலேருந்து இப்போ 260 வந்துருச்சு, ஆனால் வால்யூம் கம்மியாகிட்டு இருக்குது, ப்ரைஸ் அதிகமாகிட்டு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா இதுக்கு மேலே ஏறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், திரும்ப இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கும்னு அர்த்தம். இந்த மாதிரி ப்ரைஸையும் வால்யூமே கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதில் தான் வால்யூம் அதிகமாகி ப்ரைஸும் அதிகமாகிச்சுன்னா ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே வந்து வால்யூம் கம்மியாகிட்டு குறைவாக இருக்கும்போது ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குன்னா ரிவர்சல். அதாவது ரெண்டு ஒரே நேர்கோட்டில் போகாமல் ஆப்போசிட்டில் வந்ததுன்னா உடனே ரிவர்சல் ஆக போகுதுன்னு அர்த்தம். அடுத்து மூணாவது பாயிண்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் டிடர்மைன்ஸ் த ட்ரெண்ட். ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா ப்ரைஸ் பேட்டர்ன்ஸு அதெல்லாம் இருக்குது. அது அப்கமிங் வீடியோவில் ஒவ்வொன்றும் பற்றியும் விரிவாக பார்ப்போம். அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ட்ரெண்ட் வந்து அப்பில் இருக்கா, டவுனில் இருக்கா, இல்லை கரெக்ஷனில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.